வணக்கம். நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, போரூரிலிருந்து. இன்றைக்கி நாம் விளக்குக்கடையிலிருந்து பார்க்க போகிற விளக்குகள் என்ன அப்படின்னா, பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய விளக்குகள். அதாவது விலை கம்மியாக தரமான விளக்குகள் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. அந்த மாதிரி விளக்குக்கான என்கொயரி நிறையவே வருது, மக்களும் நிறைய கேட்டிருக்கீங்க. அதனால் இன்றைக்கி 500 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய விளக்குகள் அத்தனையும் உங்கள் பார்வைக்கு காட்டலாம் அப்படின்னு இருக்கோம். வாங்க இப்போ நம்ம விளக்குகளை பார்க்கலாம். நாம் இப்போ விளக்குகளை பார்க்கலாம். முதல்ல வீட்டில் என்ட்ரன்ஸில் வைக்கிற மாதிரி, அதாவது வாசலில் நிலப்படியில் வைக்கிற மாதிரியான விளக்குகள் நிறையவே கேட்டு வர்றாங்க. அதுக்கு மூடி போட்டு இருந்தால் அணையாது அப்படின்றதுனால இந்த மாதிரி விளக்கு கேட்குறாங்க. இந்த விளக்கு 280 ரூபாயிலிருந்து இருக்குது. இருக்கிறதுலே பெரிய சைஸ் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். பட் இதில் இதுக்கு கீழே இன்னும் 2 சைஸ் இருக்குதுங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 450 ரூபாய் வரும். இதுக்கு கீழவும் இன்னும் 2 சைஸ் இருக்குது, அது இன்னும் விலை குறைவாக வரும். அதே மாதிரி இதில் ஸ்டாண்டோடு இருக்குது. இது ஸ்டாண்டு இல்லாமல் நல்லா நிறைய எண்ணெய் பிடிக்கிற மாதிரி விளக்கு. இதுவுமே அணையாது. நம்ம மேலே நல்ல பித்தளை மூடி. இன்னொன்று, இது லைட் வெயிட்டும் கிடையாது, நல்ல ஹெவிங்க, நல்ல வெயிட்டாக இருக்குது. 495 ரூபாய் இதோட ரேட்டு. இதுலேயும் வந்து இதுக்கு அடுத்து இன்னும் 3 சைஸ் இருக்குதுங்க. அதாவது சின்ன சைஸ் சொல்கிறேன், சின்ன சைஸ் 3 சைஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த விளக்கு, இது எல்லாமே நல்ல ஹெவியான விளக்கு. இந்த மூடி, இந்த குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தா விளக்கு அந்த மாடலில் தான் வரும். சென்ட்ரா 3 போட்டுக்கலாம், மூடியோடு இருக்குது. இந்த விளக்கும் 450 ரூபாய் வருங்க. அதே மாதிரி நல்ல ஹெவியானதில் 5 ஃபேஸு குட்டியாக 140 ரூபாய் தான் இதோட ரேட்டு. 140 ரூபாய் தான், நல்லா ஹெவியாக இருக்கும். லைட் வெயிட் ஐட்டமே விளக்கு கடையில் இருக்காது. சந்தீப் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இது நிறைய ஆர்டர் வருது. சூரிய தீபம்னு சொல்லி இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி. இது 550 ரூபாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இது நியூ ரோஸ் விளக்குணும், அதாவது ரோஸோட இதழ் மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு இது. இதுலேயும் இதை விட சின்ன சைஸ் இருக்குது. இது வந்து 250 180 அந்த ரேஞ்சில் கூட இந்த மாடலில் விளக்குகள் இருக்குங்க. அதே மாதிரி வேண்டுதலுக்காக காப்பரில் தான் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க, அவங்களுக்காக இந்த அகல் காப்பர் அகல். இதுவும் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டோ கிடையாது, நல்லா திக்காக இருக்கும். 180 ரூபாய். அதே மாதிரி சங்கு தீபம், சங்குலேயே விளக்கு வைக்கிற மாதிரி சங்கு தீபம். இது பார்த்திங்கன்னா 350, பார்த்தாலே தெரியும். ஆன்டிக் கலெக்ஷன், இதெல்லாம் ஆன்டிக் பீஸு, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஆன்டிக் அகல் மினின்னு சொல்லுவோம், ஜஸ்ட்டு அகல் தான், ரொம்ப சின்னது, அதனால் இதுக்கு பேர் ஆன்டிக் அகல் மினின்னு சொல்லுவோம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன விளக்கு, நல்ல ஹெவியாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே இதெல்லாம் தெரியும். 150 ரூபாய் தான். அது மாதிரி ஸ்வஸ்திக் அகல், ஸ்வஸ்திக் சிம்பிளில் அகல் ஏற்றிக்கிற மாதிரி இந்த 4 பக்கமும் நம்ம திரி போட்டு ஏற்றிக்கலாம், அல்லது நடுவில் அல்லது ஒரு 3 ஸ்டாண்டு வச்சும் நம்ம ஏற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 370 ரூபாய். அது மாதிரி வீட்டு என்ட்ரன்ஸில் ஜஸ்ட்டு நான் ஹேங் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட இந்த விளக்கை வந்து நம்ம ஒரு ஆணி அடித்து 2 பக்கம் இந்த 2 ஆணி கொடுத்தோன்னா இந்த விளக்கை ஹேங் பண்ணிக்க கூட முடியும், வாசல்லையும் வைக்கவும் செய்யலாம். ஸோ இந்த விளக்கு பார்த்திங்கன்னா 390 ரூபாய். அடுத்து 2 கை வந்து ஒரு அகலை பிடிச்சிட்ருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு, இது 175 ரூபாய். இதுவும் இப்போது அவைலபிள் இருக்குது. அது மாதிரி ரொம்ப ஃபேமஸான விளக்குங்க, லோட்டஸ் தீப், பிஜேபி விளக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இந்த விளக்கை. இந்த விளக்கு பார்த்திங்கனாலும் அவைலபிள் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 280. அடுத்து மாங்காய், மாம்பழம் இருக்கு இல்லையா, அதோட வடிவில் மேங்கோ வடிவில் ஒரு விளக்கு. இதுவும் நல்ல ஹெவியான ஆன்டிக் விளக்கு. இது 225 தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா இது சங்க விளக்குலேயே இது ஒரு டிசைன்,
இது பார்த்தீங்கன்னா 250 தான், இதுவும் ஆன்டிக் விளக்கு தான். அது மாதிரி இந்த அகல் அழகாக லீஃப் மேலே ஒரு அகல் பிளெயின் அகல் வச்சு இந்த விளக்கு செஞ்சுருக்காங்க. இது 435 ரூபா. எங்களோட வாடிக்கையாளர் ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் இந்த விளக்கு அனுப்ப சொல்லி அவங்களோட அட்ரஸ் அனுப்பிடுவார். பெஸ்ட் விஷஸ் கார்டோடு நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம். அந்த மாதிரி யாருக்காவது நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் எங்களுக்கு நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்கன்னா அதை செய்வோம். அது மாதிரி இது ஸ்வஸ்டிக் அகல் ஸ்மால் சைஸு 210 ரூபா. இது ஸ்வஸ்திக் அகல்லையே பெருசு, இது வந்து 320 ரூபா. அது மாதிரி இந்த லீஃப் அகல் இதுவும் பார்த்த உடனே எல்லா கஸ்டமரும் எடுப்பாங்க, அட்லீஸ்ட் ரெண்டாவது வாங்கிட்டு போவாங்க. இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குதுன்னு, ஏன்னா திரி போடுறதுக்கும் இது வசதியாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா 280 தான். அதே மாதிரி பின்னாடி இருக்கிறதெல்லாம் அணையா தீபத்துக்காக வாங்க வர்றாங்க. வீட்டில் யாருக்காவது சாமி கும்பிடணும், 24 ஹவர்ஸும் வந்து விளக்கு எரியணும், அணையக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி விளக்கு கேட்டு வருவாங்க. இதில் நிறைய சைஸஸ் இருக்குது. இந்த சைஸ் பார்த்திங்கன்னா 550, 390, 320 அந்த ரேஞ்சிலெல்லாம் இருக்குது. அது மாதிரி இந்த அகல் நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா சுற்றி வந்து இப்படி ஸ்வஸ்திக் மாடலில் ஓப்பன் இருக்கும், இதுக்கு உள்ளே நம்ம ஒரு அகல் வச்சு சாம்பிளுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒரு அகல் வச்சு நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். இந்த இதுக்கு மேலே ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும். இந்த கிண்ணம் பார்த்திங்கன்னா நம்ம மேலே பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடமே அவ்வளோ கமகமான தெய்வீக மனத்தோடு இருக்குங்க. இதுக்கு பேரே வந்து கற்பூர விளக்கு ஸ்டாண்டர்ட் தான் பேர். இதுவும் இங்கே அவைலபிள் இருக்குது. இது வந்து 590 ரூபா. இதை விட பெரிய சைஸும் இருக்குது நம்மகிட்ட. அது மாதிரி இந்த விளக்கு இதுவும் வந்து உங்களுக்கு நந்தா விளக்கு மாதிரி தான் ஸ்டாண்டோடு வருது. இது 160 தான். என்னென்னா லைட் வெயிட் ஐட்டமே நம்மக்கிட்ட இருக்காதுங்க, எல்லாமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக தான் இருக்கும். அது மாதிரி கார்த்திகை தீபம் போச்சு இல்லையா, அப்போ வந்து இந்த விளக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ விளக்கு வெரைட்டி எங்களுக்கு போய்கிட்டே இருந்தது நிறையா. இது கார்த்திகை அகல்னு சொல்லுவோம். இது 60 ரூபா, அப்புறம் பார்த்திங்கன்னா 90 ரூபா, 130 ரூபா, 110 ரூபா, அந்த மாதிரி 4 சைஸில் இந்த அகல் வந்து அவைலபிள் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா லோட்டஸ் தீபன்னு சொல்லுவோம். லோட்டஸ் இதுலேயும் நிறைய சைஸஸ் இருக்குது. இது 190, இதுக்கு மேலேயும் நிறையா இருக்குது, இதுக்கு கீழேயும் நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி சாம்பிள் ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டிகிட்ருக்குறோம். அதே மாதிரி நல்லா ஹெவியாக இந்த டிசைன் இதெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும், ஹெவியில் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனே கொண்டு வர முடியும். லைட் வெயிட்டில் பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ நல்ல ஒரு கிண்ணம் மாதிரி வச்சு அதில் அகல் நடுவில் திரி வைக்கிற மாதிரி நந்தா விளக்கு மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது வந்து 310 ரூபா வருங்க. இது வந்து சங்கு விளக்கு, நடுவில் திரி போட்டு சங்குலையே அப்படியே தீபம் ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கலாம். இதுவும் வேண்டுதல்களுக்காகவும் வாங்கிக்கிறாங்கங்க. 320. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டோடு வருது, 495 தான், 495 தான், நல்லா ஸ்ட்ராங்கான விளக்கு தான். பார்த்திங்கன்னா ஆன்டிக் அகல்னு சொல்லுவோம். இது நல்லா ஹெவியாக மேலே ரெண்டு பேரட் பழைய காலத்து விளக்கு மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த திரி போடுற இடம், இந்த ஸ்டாண்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். 395 ரூபா தான். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது இதெல்லாம் 200-250 கிராம் இருக்குங்க. அவ்வளோ ஹெவி, நல்ல ஹெவியான விளக்கு. 290 ரூபா இந்த விளக்கு. அதே மாதிரி வாஸ்துக்காக குபேர விளக்கு, குபேர விளக்கு நான் இதில் காட்டலை, ஏன்னா குபேர விளக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும், நம்ம கடையிலையும் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக சைஸ் வாரியாக இருக்குது. கிட்டத்தட்ட 6 இன்ச் டயா வரைக்கும் கூட நம்மக்கிட்ட குபேர விளக்கு இருக்குங்க. இது வந்து வாஸ்து ஆமை கீழே இருக்கிற மாதிரி மேலே குபேர விளக்கு இருக்கிற மாதிரி இதுலேயும் ஒரு 3-4 சைஸ் இருக்குங்க. இதோட ரேட்டு 120 ரூபா. இது அதுக்கு அடுத்த சைஸு 130,
இது அதுலேயே பெருசு 330. இந்த விளக்குன்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நல்லா எரியும், நல்லா பெருசாகவும் இருக்கிறதுனால பார்வையாகவும் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இது துணை விளக்குக்காக வாங்குகிறாங்க. ஒரு விளக்கை எடுத்து அதிலிருந்து தான் இன்னொரு விளக்கு ஏற்றணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விளக்குக்காக இப்போ இந்த விளக்கு வந்து வாங்குகிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் போட்டு நடுவில் இருக்குது, சும்மா ஒரு திரி போட்டு விளக்கு ஏற்றுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான விளக்கு. அது மாதிரி டெக்கரேட்டிவ்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விளக்கும் நிறையா தீபம் டைமில் நிறையா போச்சுங்க. இந்த விளக்கு 390 ரூபா தான், நல்லா ஹெவியாக இருக்கும். ஒரு கையில் அப்படியே கையிலேயே விளக்கு ஏற்றின மாதிரி இருக்கும். மாதிரி இது பார்த்திங்கன்னா 390 ரூபீஸ், அழகாக ஒரு பவுல் மாதிரி வந்து அதில் திரி போட்டுக்கிற மாதிரி. எண்ணெய் எதுவுமே கீழே போகாது, ஏன்னா கீழே அவ்வளோ ஹெவியான பிளேட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இது ஏழு முக விளக்குலேயே அன்னம் வச்சு 205 ரூபா தான் அந்த விளக்கு. ஆனால் ரொம்ப நேரம் எரியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா ஏழு முகம் போட்டு ஏற்றும்போது அதுக்கேற்றாப்புல பெரிய விளக்கில் ஏற்றினா நல்லாயிருக்கும். இது மாதிரி இது 5 முகத்தில் வர்ற விளக்கு 115 ரூபாங்க. இது 7 முகத்திலேயே 175 ரூபாய்க்கு வர்ற விளக்கு. இது நிறைய பேர் நவக்கிரகத்துக்காக வாங்குறாங்க இல்லையா, நவக்கிரக வழிபாட்டுக்காக இதை கேட்டு வந்து வாங்குறாங்க. 8 திரி சுற்றியும் நடுவில் ஒரு திரியும் போட்டுக்கிற மாதிரியான விளக்கு இது. இந்த விளக்கும் லோட்டஸ் தீப் மாதிரி தான், லெகர் நந்தா அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டோடு வர்றது. இது 270 ரூபா தான். இதில் எல்லாத்துலேயுமே நிறைய சைஸஸ் இருக்குது. இங்கே பார்த்த எல்லாத்துலேயுமே இதை விட சின்ன சைஸும் இருக்குது, இதை விட பெரிய சைஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இமிடியேட்டாக ஆன்சர் பண்ணுவோம். நம்மளோட வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணலாம். வெப்சைட்டில் vilakkukadai.com கேட்டகிரிஸ் இருக்குது, அதில் விளக்குகளுக்கான கேட்டகிரியில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா இதை அழகாக நம்ம பார்க்க முடியும். நிறைய வெரைட்டியில் அதில் விளக்குகள் இருக்குது. இன்றைக்கி நாம் நிறைய விளக்குகள், பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்குகள் நிறையவே பார்த்தோம். இதை மாதிரி உங்களுக்கு எங்கள் கடையில் என்னென்ன ப்ராடக்ட் நாங்கள் காட்டணுன்றத நீங்கள் கூட எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அது எங்களுக்கு இன்னும் உங்களோட ஆர்வம் என்னவாக இருக்குது, நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக செஞ்சு தர காத்திருக்கிறோம். மீண்டும் இதை மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.